ஓகே, ஷோக்குல போயிடலாம். ஆணவத்தில் ஆடினவங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து 7:30 ஸ்டார்ட் ஆயிருக்கு. செந்தில் பாலாஜி இலக்கா இல்லாத முன்னாள் அமைச்சராக இருந்தார், இப்போ ஜெயிலில் கம்பி நிக்கிட்டு இருக்காரு. ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில், ஜெயலலிதா பிறந்த நாளப்போ அவங்க ஜெயிலுக்கெல்லாம் போனப்போ கரூர் அந்த கோயிலில் விளக்கெல்லாம் ஏற்றினார். இதெல்லாம் பக்தர் எல்லாமே ஆடி போனாங்க. இதெல்லாம் அடுக்குமா, ஈஸ்வரன் கெடுக்குமான்னு கேட்டாங்க. இப்போ என்ன நினச்சி பார்த்தியா, அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த உடனேயே பெண்கள் எல்லாருமே போற்றக்கூடிய ஒரு திட்டம், அந்த கட்டணம் இல்லா பேருந்து சேவை பெண்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓசியில் போகிறீங்க இல்லைன்னு கேட்டாரா இல்லையா, அதற்கு பிறகு ஆட்சிக்கும் கெட்ட பேர் வந்தது, அவருக்கும் மிகப்பெரிய கெட்ட பேர் வந்தது. இப்போ என்னன்னா, பொன்முடியோட எம்எல்ஏ பதவியும் காலி ஆயிடுச்சு. அவர் வந்து திருக்கோவிலூர் எம்எல்ஏவா இருந்தாரு. 2006 2011 வரைக்கும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிச்சாருங்கிற வழக்கு விடுதலை பண்ணாங்க. அதுக்கு பிறகு உயர்நீதிமன்றம் தள்ளிட்டு விடுதலை ரத்து பண்ணாங்க. 3 ஆண்டுகள் சிறை, 50 லட்சம் அபராதம்லாம் வச்சிருந்தாங்க. 30 நாட்கள் அவகாசம் கொடுத்துருந்தாங்க, இந்த சிறை நிலையை நிறுத்தி வைக்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு போயிருக்காரு. ஆனால் கூட வந்து 30 நாட்கள் கடந்த நிலையில இப்போ அந்த தொகுதி, திருக்கோவிலூர் தொகுதி காலியானதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இது வந்து சட்டமன்ற செயலாளர் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் 2 தொகுதி காலியாக இருக்கு, எம்எல்ஏ தொகுதி விளவங்கோடு, அதற்கு பிறகு திருக்கோவிலூர். ஆமா, இப்ப என்னன்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சந்திக்க போற முதல் இடைத்தேர்தலா இருக்குங்கிறாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட இந்த இடைத்தேர்தலும் வரலாம்னு வந்து சொல்றாங்க. ஆமா, இடைத்தேர்தல்னாலே ஈரோடு கிழக்கு தான் ஞாபகம் வருது. எவ்வளவு இறக்க போறாங்க அப்படின்னு தெரியல கட்சிகள்லாம். இன்னொன்னு வந்து என்னன்னா, அந்த அமைச்சர் உதயநிதி, சேகர்பாபு, ஆர் ஆசா இவங்க மேலெல்லாம் இந்து முன்னணியில இருந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. சனாதனத்தை வந்து ஒழிச்சிருவேன் அப்படின்னு பேசினாரு. அதெல்லாம் வந்து எந்த அடிப்படையில இவர் பேசுறாரு, இவர் பதவியில நீடிக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு மனு போட்டுருந்தாங்க இந்து முன்னணியிலேருந்து. இந்த வழக்கில் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்புனா என்ன சொல்லியிருக்காங்க, உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமந்த் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஓகே, அவர் பேசினது சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசினது, அமைச்சர் உதயநிதி பேசினது தவறு தான். ஆனால் வந்து இது வந்து எந்த அடிப்படையில் இவங்க வந்து பதவியில் இருக்காங்க, அவங்க பதவியில் தொடரக்கூடாது, இந்த மாதிரியான உத்தரவுகளை நம்ம பிறப்பிக்க முடியாது, பல மாநிலங்கள்லையும் இது தொடர்பான வழக்கு இருந்தாலும் எதுலேயுமே அவங்க தண்டிக்கப்படலை அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டி இந்த வழக்கை முடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அவர் பேசினது தவறுங்கிறது மட்டும்தான் அந்த உத்தரவில் வந்திருக்கு, வேற எதுவுமே வந்து வரல. ஓகே, இவங்க வந்து மேல்முறை செய்வாங்களாங்கிறத பொறுத்துட்டு தான் பார்க்கணும் இந்து முன்னணி. ஆமாம், இன்னொரு விஷயம் வந்து, தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த பேசினார், அது வந்து இப்போ சலசலப்பாயிருக்கு. என்ன அப்படின்னா, நடிகை நிவேதா பெத்துராஜ் துபாயில் 50 கோடிக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு ஒரு தமிழ் சினிமா நடிகர் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். இதை பற்றி அவங்க நிவேதா பெத்துராஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கண்ணியமான குடும்பத்தில் பிறந்து 16 வயசுலேருந்து நானே சுயமாக வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கேன், எதை பற்றியுமே யோசிக்காமல் எந்த ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷனும் இல்லாமல் நீங்கள் பாட்டு போகிற போக்கில் சொல்கிறீங்க, கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோடு நடந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்கள் குடும்பமே மன உளைச்சலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் போகிற போக்கில் நடிகை த்ரிஷாவை பற்றி பேசிட்டு போனாங்க. இப்போ திரும்ப நடிகைகளை இந்த மாதிரி டார்கெட் வச்சு சிலர் வந்து தொடர்ச்சியாக இதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து திருந்துறதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது. இப்படியே தான் ஒருத்தர் மேலே எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் போகிற போக்கில் பழியை போட்டு போயிடுறாங்க. அது அவங்களுக்கும் சரி, அவங்கள சார்ந்தவங்களுக்கும் சரி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை, தப்பே பண்ணாமல் யாராவது சொல்லிட்டு போயிடறாங்க கடைசியில், நான் தப்பு பண்ணலன்னு சொல்லக்கூடிய நிர்பந்தம் ஏற்படுத்தல அந்த நடிகைகளுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு. இந்த போக்கெல்லாம் மாறணும். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்ல பொருந்தகை கன்னியாகுமரிக்கு போயிருக்காரு, அந்த நாடாளுமன்ற செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்துறதுக்காக. அங்க போய் விளவங்கோடு தொகுதி காலியா இருக்குல்ல, அதை பத்தி பேசுறவா, டெல்லி மீரிடம் பண்ணதுனால நம்ம இங்க சங்கடப்பட்டு நிக்கிறோம். அப்போ வந்து விஜயதாரணைக்கு கொடுக்குறப்பவே வேணாம்னு நிறைய பேர் சொன்னாங்க. முக்கியமா வந்து ஸ்ரீவில்ல பிரசாத் ரொம்ப கடுமையா எதிர்த்தாரு. ஆனா ஒரு முக்கியமான ஒரு பெரிய தலைவர் தலையிட்டு அவங்களுக்கு கொடுங்கப்பான்னு சொன்னதுனால நம்ம கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. யார் அந்த முக்கியமான தலைவர் அதை சொல்லல, நம்மளும் பெண் என்பதால ரொம்ப விமர்சிக்கவும் முடியாதுங்கிற சங்கடமும் பட்டுக்கிட்டாரு செல்வ பிறந்தகை. அதே மாதிரி இன்னொரு ஸ்டெட் பண்ணிட்டு சில தினங்க முன்னாடி கொடுத்துருந்தாரு, அதிமுகவும் நம்ம எப்போ வருவோம்னு எதிர்பார்க்கறாங்க, காங்கிரஸ் கட்சி அதிமுக கூட்டணிக்கு வருமானம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மாதிரி செல்வ பிறந்தகை சொல்ல, அது திமுகவுக்கு ஒரு சின்ன கஷ்டமாயிருச்சு. அதுக்குள்ள ஜெயக்குமார் என்ட்ரி ஆயிட்டாரு பார்த்தீங்களா, வந்து நிறைய பேர் எங்ககிட்ட வராங்க, அதனாலதான் அவசரமா வந்து தொகுதி பங்கீடுலாம் முடிக்கிறாங்க திமுக. எங்களுக்கு வந்து எந்த கவலையுமே கிடையாது, ஏன்னா நாங்கள் தேர்தல் தேதி 60 பிறகு கூட நீங்கள் ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பயங்கர அப்செட்டு. இப்போ செல்வ பிறந்தவை அதிமுக உடனே போவாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விலாம் வந்தது. ஏன்னா டெல்லி மீனோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க திமுக தான் அப்படின்ட்டு. இவர் வந்து ஏன்னா எப்பயுமே எதிர்த்தரப்பு நிறையா கொடுக்குறாங்கன்னு சொன்னோம்னா ஆளும் தரப்பு என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம கொடுத்து செட்டில் பண்ணுவோம்னு நினைப்பாங்களே, அந்த மாதிரி ரிஸ்க்கு தான் காயினேஜ் பண்ணியிருக்கிற அவர். கடைசியில் வந்து டெல்லி மீனோடையும் உத்தரவு போட்டுருக்காங்கன்னா செல்வ பிறந்தகைக்கு, அப்படின்னா எதுவும் பேசாதீங்கப்பா அப்படின்னு இப்போ தெளிவாக விளக்கியிருக்காரு. நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம்,
எங்ககிட்ட எந்த சங்கடமும் கிடையாது, மறைமுகமாகவோ நேரடியாகவோ நாங்கள் வந்து அதிமுகட்ட பேச்சுவார்த்தையை நடத்தவில்லைங்கிறத செல்லுபிரதாய் பேசினு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. இருந்தால் கூட இன்னைக்கு வந்து நாளைக்கு காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. இன்னைக்கு வந்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை மதிமுக விசிகாக்கெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை விசியை கூட்டவே போகல, ஏன்னா கட்சி பணிகள்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து அப்செட்ல தான் இருந்தாங்க அவங்க. ஆனா கட்சி பணிகள் இருந்தது அன்னைக்கு கூட அவங்கள. இன்னைக்கு வந்து விசிக்கா மூணு தொகுதிகள் விடாம தான் கேட்கறாங்க. காரணம் என்னன்னா, ரெண்டு தொகுதிகளுக்கு வந்து சின்னம் கிடைச்சிருச்சுன்னா அது அங்கீகாரம் தக்க வச்சுக்கலாம் தேர்தல் ஆணையத்துல, அதனாலதான் நான் கேட்கறோங்கிறாங்க. திமுக தரப்புலேருந்து நாங்கள் பழையபடி ரெண்டே கொடுக்குறோம், ரெண்டுலேயும் வேணா அவங்க சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு சொன்னால் கூட ஒரு சின்னம் உதயசூரியன் நிற்கணுங்கிறதே கட்டாயப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் ரெண்டு தொகுதிக்கு மேலே திமுக வரவே இல்லை, மூணு தொகுதியும் வந்து விசிகா விடுற மாதிரி இல்லை. ஆமாம், விசிகா இங்கே மூணு தொகுதி கேட்டுட்டு இருக்காங்க. தென் மாநிலங்கள் முழுக்க நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆந்திராவில் இப்போ சட்டமன்ற தேர்தலும் வருது இல்லை, அதில் வந்து சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிட போகிறோம், மக்களவைத் தேர்தலையும் போட்டியிட போகிறோம். ஆந்திராவில் மட்டும் இந்தியா கூட்டணி கட்சிகளோட காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடகாவில் வந்து 6 தொகுதிகள், தெலுங்கானாவில் 10 மக்களவை தொகுதி, அதே மாதிரி கேரளாவில் 3 மக்களவை தொகுதியில் போட்டியிட தயாராகிட்டோம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அங்கெல்லாமும் இந்தியா கூட்டணியோட இருந்தால் கூட எந்த பாதிப்பும் வராமல் நாங்கள் பார்த்துக்குவோம், அந்த மாதிரி வேட்பாளர்களை போடுவோம்லாம் சொல்லி பேசியிருக்காரு திருமாவளவன். கட்சியை வந்து அப்படி விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறது அவரோட ஆசையில் ஒன்றும் இருக்குது அப்படிங்கிறதான் தெரியுது. ஓகே, மதிமுக அதே கதை தான், ஒரு தொகுதி தோ மதிமுக அதே கதை, அவங்க ஏக்கு தான் கேட்குறாங்க. தென் மாநிலங்கள் எதுவும் போகிறாங்களா, கர்நாடகா கேரளா? நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, நான் சொல்கிறது நாடாளுமன்றத்தில் மதிமுக கேட்கறது 2, இவங்க தரது 1, எங்கன்னு 2 வாழை போகலாம் இதானே அது அப்படிங்கிற மாதிரி இவங்க உன்னோட தான் தருவிட்டு இருக்காங்க திமுக. ஓகே, ஆனா அழுது அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு வைகோ. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து இப்ப வந்து அதிமுக வந்து பாமக கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, தேமுதிகாட்டி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பாமக 7+1, தேமுதிக 5+1 மாநிலங்களவை ராஜ்யசபா, பட் அந்த 1 தரவே முடியாதுங்கிற திட்டவட்டமா மறுத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ என்னன்னா, தேமுதிகவும் பாமகவும் ஒரே தொகுதியில் பல இடங்கள் கேட்கறாங்களாம். அந்த பஞ்சாயத்துக்கு போயிருக்கு, அடுத்த கட்டத்துக்கு பஞ்சாயத்துக்கு நகர்ந்துருக்கு. பாமக கேட்குற 7 தொகுதியில் எதுன்னா, ஆரணி, தர்மபுரி, அரக்கோணம், சிதம்பரம், சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி. இதே கள்ளக்குறிச்சி தான் தேமுதிக கேட்கறாரு. ஏன்னா வந்து தெய்வம் மச்சான் சுத்தீஸ் கொடுக்கணுமா இல்லையா? சுத்தீஸ்க்காக கள்ளக்குறிச்சி நிச்சயம் வேணும். அதே மாதிரி தர்மபுரி நிச்சயம், தர்மபுரியும் படத்தை தான் நடிச்சாரு கேப்டனு. அதனால தர்மபுரி வேணும் உள்ளிட்டு இன்னொரு 2-3 தொகுதிகள் சேம கேட்கறாங்களாம். இப்ப அதனால எடப்பாடி பழனிசாமி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி கேட்பாங்க, நாங்க ஜெயிச்சே காட்டுவோம், ஜெயிச்சு காட்டுவோம் சொல்லி கேட்பாங்க. ஜெயிச்சு காட்டுறாங்களாம் கள்ளக்குறிச்சியில. அண்ணியா பிரேமலா விஜயகாந்த், அப்படியா? கொடுத்து பாருங்க, இந்த ஸ்வீட் பாக்ஸ் எங்களுக்கு ஒதுக்குங்க. எப்படி நாங்க ஸ்வீட்டை சாப்பிட்டு திரும்ப வேலை பாக்குறோம்னு மட்டும் பாருங்கன்றாங்க. ஏன்னா ஸ்வீட் சாப்பிட்டு கொஞ்சம் குளுக்கோஸ் ஏறும். ஆமா, ஸ்வீட் சாப்பிட்டா சுகரும் ஏறும், அதையும் பாத்துக்கணும். ஏய், சுகர் வந்து கரைச்சிடலாம்ப்பா, ஓடி ஆடி வேலை செஞ்சு தேர்தல் பணிகள்லாம் சும்மாவா? வெயில் வேற உச்சம் வரும், கொளுத்த போகுது. IMD வேற சொல்லிடுறாங்க, இன்னையில இருந்து வெயில் ஆரம்பிக்குதான், பிச்சு வதற போகுது, வெயில் வேற ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த ஸ்வீட்டை வந்து மக்களுக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜெயிச்சா கொடுப்பாங்க, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொடுப்பாங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு கொடுக்க போறாங்களோ தெரியல. இதே மாதிரி அதிமுகல வந்து ஒரு கட்சி இன்னைக்கு போய் ஆதரவு கொடுத்துருக்காங்க, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. இவங்க இந்தியா கூட்டணியில தான் இருக்காங்க, ஆனா மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் வந்து இன்னைக்கு எடப்பாடியை போய் சந்திச்சிருக்காரு. நாங்கள் மத்தியில் இந்தியா கூட்டணியில் இருக்கோம், இங்கே மாநிலத்தில் அதிமுக கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேனி இல்லைன்னா ராமநாதபுரம் ரெண்டில் ஏதாவது ஒரு தொகுதி கேட்டிருக்கோம். திமுக எங்களுக்கு தொகுதி கொடுக்குறேன்னு சொல்லி அலக்கழிச்சு எங்களை கழட்டி விட்டாங்க, அதனால தான் இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அண்ணாமலை இன்னைக்கு வந்து இந்த முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் எடுத்து டெல்லி வந்து கிளம்பியிருக்காராம். ஓ, இப்போ நாங்கள் பெண்களுக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம், 33% இடஒதுக்கீடு, ஆனால் இப்போ வராது, 10 வருஷம் கழிச்சு தள்ளி வருங்கிற மாதிரி இவர் அப்படி சொல்லலை. நாங்கள் வந்து இந்த டைமே நிறைய பெண்களை நிப்பாட்ட போகிறோங்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் நிற்கிறாங்கிறாங்க, இல்லாட்டி பாண்டிச்சேரியில் நிற்கிறாங்களாம் வந்து சொல்கிறாங்க. பிரச்சாரத்துக்குலாம் வருவாங்களா? தமிழிசை வேற நிற்க போகிறதா வந்து சொல்கிறாங்க. விலவங்கோடு முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணி நிற்க போகிறது உறுதியாக கன்னியாகுமரியில். ஏன்னா காங்கிரஸில் தான் கேட்டாங்க, காங்கிரஸ் தர முடியாதுன்ட்டாங்க. விஜயவசந்த் என்னோட சின்ன பையன், நான் இன்னும் ஜெயிச்சு காட்டுவேன்லான்ட்டுருக்காங்க. சரி, பொன்னார் என்ன பண்ணுவார் அப்போ? அவர் என்ன பண்ணுவார்? பொன்றா இல்லை பக்கத்து தொகுதி கொடுப்பாங்க விஜயதரணிக்கு. அதே தமாகாவும் பாஜகவும் தான் நிக்கிறாங்க, எடுத்துக்கோங்க. கருளோடு நின்று ஜோதிமணி எதிர்த்து, ஜோதிமணிக்கு முதல்ல கொடுப்பாங்களா? அப்படிதான் போயிட்டு இருக்கீங்க. ஆமா, ஆனா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறதா சொல்லி கிளம்பி இருக்காரு அண்ணாமலை. இப்பதான் பிஜேபி அண்ணாமலை வந்து வேட்பாளர் பட்டியல் எடுத்துட்டு போறாருன்னு சொல்றோம், அதுக்குள்ள இன்னொரு பிரேக்கிங் அவசரமா வந்திருக்கு. அப்படி பாஜக இன்னும் யாரும் அசைக்கவே முடியாது.
இப்போ திமுக திமுக திணற போறாங்க கூட்டணியில இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம ஏன்னா அந்த மாதிரி ஒரு பலம் பொருந்திய கட்சியை இழுத்துட்டாங்க பிஜேபி பக்கம் யாரும் திமுகவா அப்புறம் அதெல்லாம் தாண்டி அமைச்சருக்கு பாஜக நாடாளுமன்ற தேர்தல் எல் முருகன் எல்லாரும் சேர்ந்து ஆதரவு தெரிவிச்சு புனடெல்லாம் போத்திருக்காங்க அசைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்ப ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாத்தணும் திமுக திமுக மத்தியில ஆட்சி அமைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் வந்து ஏழாவது நாளா உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க ராஜரத்னம் ஸ்டேடியம்ல. என்ன அவங்களோட கோரிக்கைனா, நீண்ட நாளா இங்க இருக்கிற ஒரு கோரிக்கை தான், உயர்நீதிமன்றத்தில் வழக்காடும் மொழியாக தமிழ் இருக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களோட கோரிக்கை. இதை ஒட்டி நிறைய வழக்கறிஞர்கள் வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்காங்க. மதுரை உள்ளிட்ட பல நகரங்கள்லேயுமே வந்து அது ஆதரவாக நிறைய சட்டக்கல்லூரி மாணவர்கள்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து வழக்கறிஞர் பாலு, பாமக வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், அவர் வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கிட்ட போய் ஒரு முறையீடு வச்சிருக்காரு. நீங்கள் இதில் வந்து உத்தரவு போடணும், மத்திய அரசு வந்து தமிழை வழக்காடும் மொழியாக கொண்டு வரணும்னு சொல்லி உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஆனால் தலைமை நீதிபதி அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை இது வந்து மனிதாபிமான ரீதியாக நான் வந்து புரிஞ்சிக்க முடியுது என்னால் அவங்க உண்ணாவிரதம் இருக்கிறதெல்லாம், ஆனால் சட்ட ரீதியாக எங்களால் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் தமிழ்நாடு அரசு அணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே திமுக கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக காலம் காலமாக வச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான், மத்திய அரசுக்கிட்டையும் சரி உச்சநீதிமன்றத்துக்கிட்டலாம் எங்களுக்கு கோரிக்கை இருக்குது தமிழ் வழக்காடு மொழின்னு, ஆனால் இப்போதைக்கு நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறது நல்லதில்லை, நம்ம போராடுவோம், ஆனால் வந்து உண்ணாவிரதத்தை கைவிடுங்க அப்படின்னு தான் திமுகலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு, பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. அதே மாதிரி விவசாயிகள் இந்த வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கேட்டு போராட்டம் ஆரம்பிச்சாங்க, போன மாசமே ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு ஒரு மூணு கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சு அது எல்லாமே தோல்வியில முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க, டெல்லியை நாங்கள் முற்றிடுக்க போறோம் அப்படின்னு. இப்ப வந்து காவல்துறை துணை ராணுவம்னு மொத்தமா 70,000 போர்ஸ் நிப்பாட்டிருக்காங்களாம் மத்திய அரசு. விவசாயிகள் யாரும் டெல்லிக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி மார்ச் 10 ரயில் மறியல் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, ரயில் ரோக்கோ அப்படின்னு. 4 மணி நேரம் நாங்கள் எல்லா ரயிலையும் நிப்பாட்ட போகிறோம், இந்தியா முழுவதும் இருக்க எல்லா ரயிலையும் நாங்கள் நிப்பாட்ட போகிறோம், எங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கணும், எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்ய நாங்கள் நம்புகிறோங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் மத்திய அரசுக்கு ஒரு பெரிய தலைவலி தான், ஏன்னா அவங்க வந்து நியாயமான கோரிக்கைகள் தான் வைக்கிறாங்க, இவங்க தான் வாக்குறுதியே கொடுத்தாங்க நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு. பட் ஆட்சியே முடிய போகிற நேரத்தில் அப்படியே கண்டுக்காமல் இருக்கிறது விவசாயிகளுக்கு பிடிக்காதான், போராட்டம் இப்போ தீவிரம் அடைஞ்சிருக்கு. ஆமாம், இன்னொரு விஷயம் வந்து டெல்லியை பற்றி பேசும்போது, இன்றைக்கி டெல்லியில் காங்கிரஸோட மத்திய குழு கூட்டம் வந்து நடக்குது. எந்த வேட்பாளர் பட்டியலை நம்ம தயாரிக்கணும், ஏன்னா பாஜக ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நம்ம தயாரிக்கணும்னு சொல்லிட்டு கார்கே தலைமையில் இன்றைக்கி களம் இறங்கியிருக்காங்க இல்ல முன்னாடியே மாநிலத்துல இருந்தெல்லாம் வந்துகிட்டு இருந்துதான் இவங்க எல்லாம் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்கன்ட்டு. அதெல்லாம் ஒரு ஃபைனலைஸ் பண்றதுக்காக ஒரு கூட்டத்தை போட்டிருக்காங்க, ஆனா அவங்க ஃபைனலைஸ் பண்ணி ரிலீஸே பண்ணிட்டாங்க. இப்ப அந்த பாஜக ரிலீஸ் பண்ண அந்த வேட்பாளர் பட்டியல் இருக்குல்ல, அதுல இன்னொரு சர்ச்சையுமே வெடிச்சிருக்கு. நிருபேந்திர மிஸ்ரா அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தாரு, அவர் ஓய்வுக்கு பின்னாடி வந்து பிரதமர் அலுவலகத்தோட முதன்மை செயலாளராக இருந்தார், ரொம்ப மோடிக்கு நெருக்கமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து இப்போ இந்த ராமர் கோயில் கட்டினாங்கல்ல அந்த ட்ரஸ்ட்டை சார்ந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவருக்கு இந்த கட்டுமான பிரிவோட தலைவர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. சொன்ன தேதியில் கரெக்டாக சிலை பிரதிஷ்டை நடக்கிற மாதிரி ஓரளவு கட்டி முடிச்சிட்டார்ல, அதை பாராட்டுற வகையில் சாகேத் மிஸ்ரா அவரோட பையன் அவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க பாஜக. இப்போ இது வந்து வாரிசு அரசியல்லாம் பேசுறீங்க, ஒருத்தர் உங்களுக்கு பண்ணி கொடுத்தா அவருக்கு சீட்டு கொடுக்குறீங்கல்லன்ட்டு இதை காங்கிரஸ் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கா. அது வாரிசு அரசியல் வராது, அப்பா அரசியல்வாதியா இருந்தாலே வாரிசு அரசியல் வராது, வேற டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு. இப்போ நீ வந்து ஜெய்சா வந்து வாரிசு அரசியல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அவரு அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்காரு, ஜெய்சா கிரிக்கெட்ல தானே இருக்கு, ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் கேட்கறாங்க. பிசிசியில அரசியலே இல்லைன்னு சொல்லுவாங்க இவங்க கேட்டா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல இந்த சாகேத் மிஸ்ரா அவரு அப்பா வந்து ஐஏஎஸ் இல்ல, இவர் ஐபிஎஸ், அதுவும் வாரிசில் வராது, வேற டிபார்ட்மெண்ட், அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ இவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி கொல்கத்தாவுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி அபிஜித் சங் கோபத்யாயா, கோபத்யாயாவா, சரி, அவர் என்ன பண்ணியிருக்காரு, நீதிபதி பதவியை ரிசைன் பண்ணிட்டு நான் பிஜேபியில சேரப்போறேன்னு கிளம்பியிருக்காங்க. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இவர் வந்து 2020 என் நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதியாக வந்தாரு, அதற்கு பிறகு தொடர்ந்து பல வழக்குகளை எங்களுக்கு எதிராக தான் தீர்ப்பு கொடுத்துருக்காரு, அப்புறம் அஜெண்டாவோட தான் அவர் செயல்பட்டு இருக்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, இல்லை இல்லை நான் நியாயமாக கொடுத்தாவோட திருணாமுல் காங்கிரஸ் சம்படுத்திட்டே இருந்தாங்க,
அவங்களுக்கு பாடம் கத்துடணும்னு சொல்லிட்டு தான் நான் இறங்குற அரசியல்லையே. ஓ, அதனால நான் பிஜேபி சார்பை எடுத்துங்கிறாரு அவரு. ஆமா, ஆனா அந்த ஆசிரியர் முறைகேடு நியமன வழக்குல எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தீர்ப்பு கொடுத்தாருன்னு அப்பவே சலசலப்பு பண்ணாங்க. தீர்ப்பு கொடுத்துட்டு பேட்டிலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆமா, கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப பிஜேபியில வேற சேர்ந்திருக்காரு. இப்ப சீட்டு கொடுக்கலான்னு சொல்றாங்க அவருக்கு அந்த தொகுதியிலேயே. ஆமா, அங்கேயும் நிறைய 42 தொகுதி இருக்கனால ஏதாவது ஒன்னு கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம், கொல்கட்டாக்கு இன்னைக்கு பிரதமர் மோடி போயிருக்காரு. அங்க போய் வந்து முதல் முறையா இந்தியாவில் அண்டர் வாட்டர் மெட்ரோ வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஹூக்ளி ரிவர் கீழே 520 மீட்டர் டனல் அமைச்சிருக்காங்க. இது 45 செகண்ட்ல கடக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட முதல் மெட்ரோவே கொல்கட்டால தான். 1984 ஃபர்ஸ்ட் மெட்ரோ ரயில் வந்தது கொல்கட்டால தான். இப்போ ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோவும் இந்தியாவுக்கு கொல்கட்டால வந்திருக்கு. வந்துட்டு அங்கே மாணவர்களோட, பள்ளி மாணவர்களோட வந்து கலந்துரையாடலாம் ட்ரெயினில் அந்த பேசிகிட்டே போனார். அந்த 45 செகண்டும் பேசிட்டே அப்படியே போனார். அவங்க வந்து எப்படி மாக்கு கிடையாது, கால காதை கில்லுவாரு அவரு. இல்லை இல்லை, அவங்களாம் எதுவும் கில்லலை. நல்லா அப்படியே அவங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு போனாரு. ஓகே ஓகே, ஒரு செல்லமாக பண்ணுவாருன்னு சொன்னேன். இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்து 5 மாதங்களாக தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்டே இருக்கு. இதில் வந்து காசா பகுதிக்கு ஆதரவு, அதாவது ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவித்து லெபனான்லேருந்து ஹிஸ்புல்லான்னு ஒரு அமைப்பு வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க இஸ்ரேலில் நடத்தின ஒரு தாக்குதலில் கேரளாவை சேர்ந்த நிபின் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து உயிரிழந்திருக்காரு. அவரோட 2 கேரளாவை சேர்ந்தவங்க வந்து காயமும் அடைஞ்சிருக்காங்க. இதனால் இந்திய அரசு வந்து இப்போ பாதுகாப்பாக இருங்க, இஸ்ரேலில் இருக்கவங்கலாம் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க அப்படின்லாம் அறிவுரை சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த போர்னால 2 நாடுகள் பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தா எல்லா நாட்டை சேர்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. சீக்கிரம் முடியணும் அது. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர் வந்து, அவர் காலை சுற்றி இருக்க வழக்கு தான் அந்த குட்கா ஊழல் வழக்கு. அது வந்து சிபிஐ கையில் எடுத்திருந்தாங்க. இப்போ சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து வந்துச்சு. இப்போ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி என்ன கேட்டிருக்காருனா, நீங்கள் வந்து சிபிஐ எப்போ கேட்டாலும் ஒரே காரணத்தை தான் சொல்கிறீங்க, அதாவது விசாரணைக்கு அனுமதி கிடைக்கலங்கிறதே எவ்வளோ நாளாக சொல்லிகிட்டே இருப்பீங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப அதிருப்தியாக இருக்குது இந்த மாதிரியான விசாரணை நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை அதிகாரிகளை நீங்கள் வந்து நேரில் ஆஜர்படுத்துங்கன்னு சிபிஐக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து விசாரணைக்கு இங்கே அனுமதி கிடைக்கலங்கிறது தான் தொடர்ச்சியாக சிபிஐ சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம போனாச்சில் உட்கானா இந்த ஆட்சியில் வந்து என்னென்னவோ பொருட்கள்லாம் சொல்கிறாங்க. வந்து கஞ்சா, பின் கோக்கைன்னு ஏதோ பேர் தெரியாதெல்லாம் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுவும் வந்து கிலோ கணக்கில் 100 கோடிக்கு மேலே தான் போகுது. ராமேஸ்வரத்தில் கூட நேற்று பிடிச்சிருக்காங்க. ஆமாம், அதேமாரி நாமக்கலுக்கு வேறு வந்திருக்கு ஒரு பார்சல், போதை பார்சலு. ஆமாம், ராமேஸ்வரத்தில் என்னென்னா இலங்கைக்கு கடல் வழியாக இங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து கடத்துகிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சி கடலோர காவல் படையும் வருவாய் புலனாய்வு துறையும் கிளம்பி போயிருக்காங்க. போனால் அங்கே 5 மூட்டைகளில் 90 கிலோக்கும் அதிகமான ஹாஷிஷ் அப்படின்னு ஒரு போதைப் பொருள் சொல்கிறாங்க. எதுவுமே நம்ம கேள்விப்பட்டதில்லை. இந்த போதைப் பொருள் இது 108 கோடி ரூபா மதிப்பில் உள்ளதை இப்போ பிடிச்சிருக்காங்களாம். இந்த நாமகலுக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, குஜராத் போதை தலைநகரா அப்படிங்கிற டாபிக் அளவுக்கு இருக்குது. ஏன்னா குஜராத்தில் தான் அதிகமாக பிடிச்சிட்டு இருக்காங்க போதைப் பொருள். அங்கேருந்து தான் பல மாநிலங்களுக்கும் வந்து சப்ளை போயிட்டுருக்கு. இப்போ தமிழ்நாட்டுக்கும் அங்கேருந்து வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நாமக்கல்ல பள்ளிப்பாளையம் அந்த பகுதிக்கு கொரியர் மூலமாக போதை மாத்திரைகள்லாம் அங்கேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு 9200 மாத்திரைகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இது மாநிலம் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது. இதில் வந்து சு வெங்கடேசன் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிட்டு இருந்தார் நாடாளுமன்றத்தில். அதானியோட அந்த முந்திரா போர்ட்லேருந்து தான் நிறைய போதைப் பொருள் வந்துட்டுருக்கு. இதை பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னா ஆளும் அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் யாருமே வாயே திறக்கலை நாடாளுமன்றத்தில். பட் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி நிறைய கேள்விகள் அனுப்பியிருக்காரு. குஜராத்திலிருந்து தான் எல்லா இடங்களும் வருது, அதை பற்றி அண்ணாமலையோ பிரதமர் மோடியோ வாய் திறக்கவே மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டை வந்து குறி வச்சு பேசுகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா அது காரணமே வந்து மத்திய அரசு செயல்படாததுனால தானே தமிழ்நாட்டுக்கே வருது. அவங்க முதல்ல தடுத்து நிப்பாட்டணும். பாருங்க, பாஜகவில் கன்னியாகுமரியில் 13 பேர் இதே போதை வழக்கில் 23 கேஸ் இருக்கு அவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 13 பேரையும் படித்து கட்டினாரு. அவங்க 13 பேருக்கும் பொறுப்பும் போட்டிருக்காங்க பிஜேபி. ஆனால் குறை எங்கள் மேலே தேவையில்லாமல் சொல்லிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு செய்தி, தமிழ்நாட்டையும் பாண்டிச்சேரியும் கடந்த 2 தினங்களாக ரொம்ப வந்து உலுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயம். டீட்டெயிலாக பேசணும்னா நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வந்து பேசுகிறோம். நிச்சயம் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்குதான்னு கேட்குறப்ப நமக்கு வந்து ரொம்ப நெஞ்சம்தான் பொறுக்கவே மாட்டேங்குது. பாண்டிச்சேரியில் முத்தையால்பேட்டை சோலை நகரை சேர்ந்தவங்க, ஒரு ஆட்டோ டிரைவர், அவங்க தம்பதி. அவங்களுக்கு வந்து 2 மகள்கள், 2வது மகள் வந்து 9 வயசு ஆகுது, 5வது வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போகிறதுனால அந்த ஏரியாவில் எப்பயுமே எல்லார் வீட்லேயும் சகஜமாக வந்து விளையாடுவாங்களாம், பேசுவாங்களாம். அவங்க வீட்டில் போய் நிறைய வீட்லலாம் பக்கத்து வீடு தானே எல்லாம் பார்த்துப்பாங்களே சேர்ந்து. அந்த நம்பிக்கை அடிப்படையில் பெட்ரோல் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. 2ஆம் தேதி பெட்ரோல் வீட்டு வந்து பார்க்குறாங்க, அந்த பொண்ணை காணும், அந்த சிறுமி வந்து காணும். உடனே காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்குறாங்க. காவல்துறையும் வந்து 5 தனிப்படை அமைச்சு தேடுறாங்க. அந்த 100 மீட்டர் தாண்டி அந்த பொண்ணு எங்கேயும் வரவும் இல்லை.
அதனால அந்த ஏரியாவை சுற்றி எல்லாரோடைய ஃப்ரிட்ஜு எல்லார் வீட்லேயும் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. இங்கேயும் வந்து துப்பு கிடைக்கவே கிடையாது. அதற்கு பிறகு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் எல்லாத்தையும் தேடுறாங்க, இங்கேயுமே இல்லை. இப்போ வந்து நேற்று மத்தியானம் 3 மணி அளவில் ஒரு கழிவுநீர் சாக்கடையில் அந்த சிறுமி வந்து கை கால்கள் கட்டப்பட்டு அந்த சாக்கடையில் வந்து தூக்கி வீசப்பட்டுருக்காங்க. அந்த உடல் எடுத்தோன்னே அங்கே இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து இது காவல்துறையோடைய ஒரு அலட்சியம் தான், அவங்க வந்து முன்னாடியே துரிதமாக செயல்பட்டுதான் இந்த கொலை வந்து நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மட்டும் உடனடியாக துணை ராணுவம்லாம் வர வச்சு பாண்டிச்சேரி அரசு துரிதமாக செயல்பட்டுருக்கு. இந்த முன்னாடியே துரிதமாக நீங்கள் செயல்பட்டுருங்க, காவல்துறை 5 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, 4 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த பெட்ரோல்கள் பெட்ரோல் 2 நாள் சாலை மறியலாம் வேறு பண்ணாங்க, அவங்களெல்லாம் வந்து அடித்து விரட்டுறதுக்கு துணை ராணுவம் வருமா? பட்டு பாதிக்கப்பட்டவங்க கண்டுபிடிக்கணும்னா வந்து மெத்தனை பக்கம் அவங்க வந்து செயல்படுவாங்க, அதை ஏற்றுக்க முடியாத மாதிரி தானே இருக்குது. இப்போ யார் என்னங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுவும் போதை தான் காரணம்னு சொல்கிறாங்க. 19 வயது ஒருத்தன் கொடூரன், அவன் பேர் கருணாசான், அவன் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து சாக்லேட் தரவான்னு சொல்லிட்டு கூட்டி போயிருக்கான். 54 வயது ஒரு கிழவன் வந்து விவேகானந்தன்னு சொல்கிறாங்க, அவர் வந்து அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சிறுமிக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்து அந்த சிறுமி கத்துனனால வாயடைச்சு அந்த கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு அதை வந்து சாக்கு முட்டியில் போட்டு தூக்கி வந்து வீசிட்டு போயிருக்காங்க. என்னன்னா அந்த இடத்தையும் செக் பண்ணிருக்காங்களா 2 நாளாக காவல்துறை, அப்போ எங்கேயும் எதுவுமே இல்லையா? அப்போ அது வீட்லேயே வச்சிருக்கிறதுனா அது கூட காவல்துறை என்ன வந்து சர்ச் பண்ணாங்க, ஒரு வீடாக இப்போ என்ன கிழிச்சாங்கிறதா அந்த மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. இப்போ அந்த சிறுமியை வந்து அரசு மருத்துவருக்கு எடுத்து போனப்போ இல்லை, இந்த சிறுமி வந்து இங்கே உடல் கூறாய்வு பண்ணாங்கன்னா முறையான தகவல் வெளியே வராது, ஜிப்மர் மருத்துவமனை மாத்தணும்னு சொல்லிட்டு அங்கே இப்போ எடுத்துகிட்டு போயிருக்கிறதா தகவல் வருது. ஆனால் பாண்டிச்சேரி முழுக்க ஒரு பெரிய போராட்டக்களமாக மாறி இருக்கு. தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர், துணைநிலை ஆளுநர் ஆனவனா தமிழ்நாடு பிரச்சனை, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, அது இல்லை இது இல்லைன்னா சொல்லுவாங்க. இது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி, அங்கே யார் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்குது? மத்திய அரசு மாநில அரசு தானே இருக்கு, மத்திய அரசும் அங்க இருக்கிற கவர்னர் தானே இன்சார்ஜு, அமித்ஷாவும் தமிழிசை தானே அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். ஆமா, அமித்ஷா அங்கிருந்து மத்திய உள்துறை அமைச்சர்ல இருந்து அங்க நியமன எம்எல்ஏக்கள் எல்லாம் போடுறாங்க, நாங்க வந்து சிறப்பான ஆட்சி கொடுக்குறோம், அங்கேயும் மோடி ஆட்சி தான் நடக்குதுன்னு சொன்னாங்க, இதுதான் அந்த லட்சணமா அப்படிங்கறதான் கேள்வி. புதுச்சேரியில வந்து இது இப்ப மக்கள் வந்து அந்த கடற்கரை சாலையோரத்துல வந்து அவ்வளவு பேர் வந்து போராடிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு புதுச்சேரி எல்லையிலையும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆனா புதுச்சேரி அரசு என்ன பண்றாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி துணை ராணுவம் காவல்துறை எல்லாம் வச்சு இதை நடவடிக்கை எடுக்கிறாங்க. என்ன நடவடிக்கைனா, அவங்களாம் அரெஸ்ட் பண்ணி அவங்களை கூட்டிட்டு போறதுதான் அவங்க எடுக்கிற நடவடிக்கையா இருக்கு. இப்போ அந்த உறவினர்கள் வந்து அந்த சிறுமியோட உறவினர்கள் நாங்க உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து அங்க அந்த உள்துறை அமைச்சர், அங்க மாநிலத்துக்கு உள்துறை அமைச்சரா இருக்காரு ஒருத்தர் நமச்சிவாயம் சொல்லிட்டு, அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, என்ஆர் ரங்கசாமிக்கு இணையா அவர் வந்து வச்சிருக்காரு கண்ட்ரோல்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து போய் அங்க போய் ஆறுதல்லாம் தெரிவிச்சு அந்த சிறுமியோட குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்துருக்காங்களே தவிர அவங்களோட மெத்தனத்துக்கு எந்த ஒரு விளக்கமே அவங்களால சொல்லவும் முடியாது. இதுக்கப்புறமும் வந்து அவங்கள வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிறதான் போராடுறவங்களோட கோரிக்கை. என்னன்னா, காவல்துறை முன்னாடியே இளைஞர் கையில நம்மளே படிக்க சொல்லிட்டு இருக்கோம், சென்னையிலும் சரி பல்வேறு மாவட்டங்களில் கிராமம் வரைக்கும் இந்த போதைப் பொருள் ஊடுருவி இருக்குங்கிறோம். அதேதான் பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுடைய ஒரு பகுதி தானே பார்க்குறோம் நம்ம எல்லாமே. அங்கேயும் இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி எல்லா கையிலையும் இந்த கஞ்சா புழக்கங்கிறது என்னென்னமோ பேர் சொல்றதெல்லாம் இருக்கு. இந்த காவல்துறை முன்னாடி தடுத்து நிப்பாட்டி இருந்தா அந்த மாணவன் கைக்கு அந்த இளைஞர் கைக்கு எல்லாம் போயிருக்குமா? அது அப்பயும் அலட்சியம், அதற்கு பிறகும் அலட்சியம், இந்த அலட்சியம் எங்கதான் கொண்டு போய் முடிய போகுதுங்கிறது தெரியவே இல்லை. 2 நாள் அதுல தேடி இருக்காங்க, வேற எந்த லட்சணத்துல தேடினாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம், இந்த போதைப் பொருள்ங்கிறது என்சிபியும் பொறுப்பு, மத்திய அரசு எல்லா மாநிலங்களும் பரவிட்டு இருக்கு, இது மிகப்பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. பெண்களுக்கு குழந்தைகளுக்கு யாருக்குமே இந்த போதைப் பொருள்னால ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடா வந்து இந்தியா மாறிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வியே நமக்கு வருது. இதுக்கப்புறமும் அலட்சியம் காட்டினாங்கன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆமாம், அதனால வந்து நீங்கள் விருதெல்லாம் கிடையாது, ஒரு மீம் ஸ்விட்ஸ்லாம் வேணும், அதுக்கு மேலே படிக்கிற மாதிரி நானும் நீமே வந்து இல்லை தான், அதனால அது விருதெல்லாம் கிடையாது. அவங்கள நம்ம நெஞ்சு பொறுக்கிறதே இல்லை, அதே தான் அவங்களும் கேட்குறோம். நீ எல்லாம் இதை அரசியலாக அதை வந்து மாற்றிட்டு தான் இருக்காங்க, ரெண்டு கட்சியும் சரி, இந்த பிஜேபியும் சரி, அங்கே இருக்கிற என்ஆர் காங்கிரஸும் சரி, தமிழிசை இதோ ஒன்று ஹைதராபாத்லேருந்து கிளம்பிட்டு இதோ வந்துகிட்டு இருக்கு, இதனால அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஹைதராபாத்லேருந்து கிளம்பி வராங்களா? ஆமாம், இப்போ தான் உத்தரவே போட்டிருக்காங்களாம் காவல்துறைக்கு, இப்போ தான் போதைப் பொருளை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு உத்தரவே இப்போ தான் நான் போட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் நான் மனிதாபமானலாம் பார்க்க மாட்டேன், இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் மட்டும் டைமியாக ரைமியாக விடுறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன், தமிழிசையும் சேர்த்து ரங்கசாமி சேர்த்து நம்ம வேறு கேள்வி தான் கேட்க தோணுது. நெஞ்சு பொறுக்குது இல்லை, எங்கள் நெஞ்சு பொறுக்க மாட்டேன், உங்களுக்கு என்ன மனசாச்சு இருந்தால் இனிமேலாம் துரிதமாக நடவடிக்கை எடுங்க. விடைபெறுவோம், நன்றி, வணக்கம்.